முருகதாஸ் ஹீரோயின் யாருப்பா நீங்க அப்படி கேட்கலாம், வேற யாரும் கிடையாது, நம்ம கீர்த்தி சுரேஷ் பைரவால விஜய் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இந்த படத்துலயும் ஹீரோயினா நடிக்க போறாங்க. அண்ட் காமெடி ரோலுக்கு யோகி பாபு இருக்கிறாரு, அவரு இப்ப நல்ல டாப் காமெடியா வேற வந்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அதனால இந்த படம் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோல விஜய்க்கு போட்டோஷூட் நடத்துனாங்களா, அப்படியா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் க்வெஸ்சன் மார்க்லாம் வந்து வந்து போயிட்டு இருக்குது இல்லையா. அது உண்மைதான், அது எதுக்காக நடத்துனாங்க, அது படத்துக்காக நடத்துனாங்களா இல்ல விளம்பரத்துக்காக நடத்துனாங்களா இல்ல அவர் வந்து சும்மா போட்டோஷூட் பண்ணாரா அப்படின்றதுன்னா எதுவும் தெரிய வரல. தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அடுத்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பாகுபலி ஹீரோ பிரபாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, அவர் என்ன ட்வீட் பண்ணிருக்காரு அப்படின்னா, இனிமே நான் பாகுபலி போன்ற படங்கள்லாம் நடிக்க மாட்டேன், என் அவர் ஃபியூச்சர் பாதிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பன் டாக் கொடுத்துருக்காரு. என்னப்பா விஷயம் சொல்லி உள்ள போய் பார்த்தாலும் தெரியுது, ஆமா அந்த படத்துக்காக நான் 5 வருஷமா நான் கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறேன், நான் மற்ற படங்கள் எதுலையுமே என்னால எதுவும் பண்ண முடியல, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இனிமே நான் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண மாட்டேன், இனிமே ஜாலியா அண்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ் உள்ள மாதிரி படத்துல தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக் கொடுத்தாரு. அதனால இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பொங்கலுக்கு 2 படம் ரிலீஸ் ஆக போகுது, அதாவது நம்ம தானா சேர்ந்த கூட்டம் அண்ட் ஸ்கெச், விக்ரம் சாரோட ஸ்கெச் ரிலீஸ் ஆக போகுது. இதுல என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 படத்துக்குமே யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அது வந்து பெற்றோர்களோட தான் குழந்தைகள் போய் பார்க்க முடியும் அப்படின்றனால ஸ்கூல் பசங்க எல்லாம் போய் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம சூர்யா சாருக்கும் சரி விக்ரம் சாருக்கும் சரி 2 பேருக்குமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸ்கூல் எல்லாம் கட் அடிச்சுட்டு போக முடியாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கட் அடிச்சு போய் பார்க்கலாம், ஆனா தியேட்டர்ல போய் பாக்குறது நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்பவே பரபரப்பான விஷயம், என்னப்பா இப்படி சொல்ற உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல கூட திட்டலாம், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். உலகலகி ஐஸ்வர்யா ராய்க்கு 27 வயசுல ஒரு பையன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, அந்த பையன் வந்து ஒரு வைரல் வீடியோவா எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கிறான். என்னப்பா விஷயம்னு சொல்லி உள்ள போய் அந்த பையன் கிட்ட போய் பேசுறாதான் தெரியுது. 1988 ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வந்து செயற்கை கருத்தறுத்தல் அப்படின்ற ஒரு மூலியமா ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டாங்களாம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து 27 வயசாகுது, ஆனா அவங்க உலகலகி ஆகுறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி, உலகலகி ஆனது 1994 தான், பட் ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. இது வந்து நீங்க என்கிட்ட கேட்கலாம், அந்த பையன் ஐஸ்வர்யா ராய்க்கு யாருப்பா அப்பா, சரி அந்த பையனுக்கு யாருப்பா அப்பா நீங்க என்கிட்ட கேட்கலாம், அதுக்கு வந்து அப்பாலாம் கிடையாது, செயற்கை கருத்தறுதல் அப்படின்னா அது அப்படிதான் தெரியல அப்படின்னா நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதனால வந்து அவங்க அபிஷேக் பச்சனா அதே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வருமா நீங்க என்கிட்ட கேட்கலாம், நீங்க என்கிட்ட கேட்க வேணாம், எனக்கு அதை பத்தி ஒன்றுமே தெரியாது, பிரச்சனை வருதா வரலையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அது ஐஸ்வர்யா ராய் பையனா இல்ல பக்கத்து வீட்டு பையனா அப்படின்றது இப்ப கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணி பாருங்க. இதோட கடைமுற டைமிங் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, நான் ஏதாவது விஷயங்கள் சொல்ல மறந்துருந்தேன்னா கமெண்ட்ல தாராளமா டைப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. டேக் கேர், டாடா, பாய்.